சுதந்திர போராடும் போது ஒரு 8 பெண் மங்கைகள் இருக்காங்க. ஸோ அந்த 8 பெண் மங்கைகளுமே வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தவங்க தான். ஸோ அந்த 8 பேரோட துணிச்சலான செயலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த 8 பேர் யார், அந்த 8 பேர் என்னென்ன துணிச்சலான செயல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதியே. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே சனிக்கிழமை நான் வந்து பெண்ணியத்தை விதைப்போம் அப்படின்ற மாதிரி பெண்களை பற்றியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் பெண்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 8 சுதந்திர வீரர்கள், அதாவது 8 பெண் சுதந்திர வீரர்கள் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு என்னென்னலாம் பங்களிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அவங்களோட துணிச்சல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து ஆண்கள் தான் தொடங்கி இருந்தாலும் பெண்களோட பங்களிப்பு அதில் வந்து நிறையவே இருந்திருக்கு. இதில் ஒரு சில பேரை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர மற்ற பேரையும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதோட ஒரு சின்ன காணல் தான் இது. ஸோ ஒரு பக்கம் ஆண்கள் இதை தொடங்கி வச்சிருந்தாலும் பெண்களும் ஒரு பக்கம் பல இயக்கங்களை தொடங்கி இதை செயல்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து வெளியே வரலை. 1920க்கு அப்புறம் தான் பெண்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து சுதந்திர போராட்டத்தில் பெண்களும் நிறைய இடத்துல இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 8 பெண்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நேரம் குறைவாக இருக்க காரணத்துக்காக நான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரு பாகம் ஒன்றா ஒரு முதல் 4 பேரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் முதலாவது ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாபதி கிரி. ஸோ இவங்க தான் வந்து நான் முதலாவதாக கொண்டு வந்திருக்க ஒரு பெண்மணி, ஒரு வீர பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை காந்திஜி தன்னோட போராட்டத்திற்காக அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறமே தன்னோட 16 வயதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ஒடிசா நடந்த பிராந்தத்தில் தலைமை தாங்கியிருக்காங்க. அந்த போராட்டத்தோட ஒரு தலைவராக இவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காலனித்துவ இயக்கம் அப்படின்ற காலனித்துவத்துக்கு எதிராக வந்து இவங்க போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் வந்து இவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் இவங்களும் ஒருத்தராக இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. தன்னோட தாய் நாட்டு மீதையும் இந்திய மண் மீதையும் கொண்ட ஒரு ஆர்வத்தினால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட 10வது வயதிலேயே பள்ளி படிப்பை முற்றிலுமாக உதறிட்டு இந்தியன் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ண இவங்க வெளியே வந்தாங்க. ஒடிஷாவில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கும் போய் காந்தியோட புகழை பாடினாங்க. காந்தியில் ஒரு பாதி பேர் காந்திக்கு ஒடிஷா தெரியும் அன்றைய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இவங்களோட ஒரு பங்கும் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்களை வந்து மேற்கு ஒடிஷாவோட அன்னை தரேசா அப்படின்னு சொல்லி இவங்களை பாராட்டவும் செஞ்சுருக்காங்க. ஸோ எதுனா ஆதரவற்றவங்களுக்கு ஒரு ஆதரவு இலம் கட்டி தன் வாழ்க்கையை அதுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க இவங்க. இரண்டாவது பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதா கனி அர்ஷரா. இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கியை காட்டினா ஓடுறவங்க மதியில தன்னை நோக்கி 3 முறை நெற்றியிலும் 2 முறை கையில் சுட்டதும் இல்லாமல் அவங்கள சுட்டிருக்காங்க. அப்போவுமே வந்து இந்திய கொடியை ஏந்திக்கிட்டு வெள்ளையனை நோக்கி முன்னேறி போயிட்டு இருந்தவங்கள இவங்களும் ஒருத்தர். இது மட்டும் இல்லாமல் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு போராடுறப்போ தாமுலு அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்திய கொடியை ஏற்றணும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்திய கொடியை ஏற்றணும், அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பவும் வந்து இவங்க துப்பாக்கி சூடு நடத்தும் போதும் இவங்க முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. முன்னேறி கொண்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்ட்டு இவங்க கடைசி மூச்சிருக்க வரையும் கத்திட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே வந்து தமிழில் பேச போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பர பிள்ளை அது மட்டும் இல்லாமல் கப்பலுடைய தமிழை பேசவும், இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் காந்திஜியை பேசவும், ஏன் ஜான்சி ராணியை கூட பேசியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்ணை எப்படி வந்து மறந்தாங்க அப்படின்னு தெரியல. தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரை இந்திய கொடி மண்ணில் கவிழக்கூடாது அப்படின்ட்டு கடைசி மூச்சு இருக்கிற வரை இந்திய கொடியை நிமிர்ந்தே நின்று பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாந்தாங்கனி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் கிடையாது, இவங்க சாதாரண ஒரு ஏழை விவசாயி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம்
1905 சுதந்திரம் போராட்டத்தில் இணைஞ்சாங்க. அப்போ காந்திஜி பண்ணிட்டு இருந்த ரெண்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை அப்புறம் உப்பு சத்தியாகிரகம். இதுக்காக பல ரூல்ஸ் போட்டு வச்சிருந்த காந்திஜி. ஆனால் இந்த விதிமீறலாம் செஞ்சதுனால இவங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலாதேவி சத்தோபாய். இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக. அதில் ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1930 பிரிட்டிஷ் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டுச்சுட்டாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி மும்பையோட ஒரு சந்தையில் என்ன பண்ணியிருக்காங்க, உப்பு விற்றுருக்காங்க. ஸோ உப்பு விற்றது காரணமாக இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டு 1 இயர் இவங்க ஜெயிலில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் சுதந்திர போராட்டத்தில் காந்திஜியோட இணைஞ்சாங்க. வெளியேனே வெளியேறு அப்படின்ற ஒரு இயக்கத்தின் மூலமாகவும் ஒத்துழைமை மூலமாகவும் இவங்க சுதந்திர போராட்டத்தில் இணைஞ்சாங்க. இந்தியாவில் சட்டமன்றத்தில் முதல் பெண்மணி போட்டிடுறாங்க அப்படின்னா இவங்க தான் அந்த முதல் பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் சுந்தர சென்னையில் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு 55 ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனாங்க. பெண்கள் உரிமைக்காக நிறைய போராடினவங்களை இவங்களும் ஒருத்தர். ஸோ அதுக்காக 1927 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய மகளிர் மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ பெண்களுக்காக உரிமை, பெண்களுக்கான உரிமையை நீங்கள் தாங்க அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இவங்க இணைஞ்சிருக்காங்க. இவங்க சப்போர்ட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தேசிய கைவினைப் பொருட்கள், கைத்தறி செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்திய காட்சி அரங்கங்கள், இதுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி சக்தியாகவே இவங்க விளங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் கைவினைப் பொருட்களை செய்கிற ஒரு இந்தியன் கவுன்சிலோட தலைமை பொறுப்பையும் இவங்க வகிச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பாட்டோட கடைசியாக பார்க்க போகிற பெண்மணி தாராராணி ஸ்ரீவஸ்தவா. ஸோ இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, தாராராணி வஸ்துவா. இவங்க வந்து இந்தியாவில் பீகாரில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. சுதந்திர போராட்ட வீரரான புல்லாண்டு பாபுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க ஒரு 2-3 விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ண விஷயங்களை உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ அதில் முதல் விஷயம், காலனித்துவத்துக்கு எதிர்த்து போராடினாங்க. இவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரை, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரை காலனித்துவத்துக்கு போராடிட்டே தான் இருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தன்னோட கிராம மக்களையும் தன்னோட புருஷனான புல்லாண்டு அவரையும் சேர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. என்ன அப்படின்னா, சிவன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்திய கொடியை ஏத்தணும் அப்படின்றதுல ஒரு முழு மூச்சை செயல்பட்டாங்க மீமங்களும் தன்னோட கணவரும். ஸோ அப்படி ஏற்றும் போது அமைதியாக போயிட்டு இருக்க அந்த போராட்டத்தில் வந்து ஒரு பெரிய கலவரமே உண்டாச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தடி அடி நடத்தினாங்க, அதுவும் சரி வரலை அப்படின்றதுக்காக துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த துப்பாக்கி சூடுல புல்லாண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய காயம்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அப்பவும் மனம் தளர விடாமல் கொடியை ஏற்ற வந்தவங்க, அதாவது வெளிநாட்டு கொடியை ஏற்றும் போது அதை தடுத்தாரு. ஸோ தடுத்தவங்கள மதியில் எல்லாருமே துப்பாக்கி சுட ஆரம்பித்தாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் வீரம் மரணம் அடைஞ்சது தான் தாராராணியோட கணவர் புல்லேண்டு. ஸோ இவர் இறந்ததே இவங்களுக்கு ஒரு தகவல் செய்தியாக தான் போயிருக்கு. இருந்தாலும் இவங்க அந்த போராட்டத்தை கைவிடவே இல்லை. இப்போ நான் கடைசி மூச்சு இருக்கிற வரை, முன்னாடியே சொன்ன மாதிரி சுதந்திரம் அடைகிற வரைக்குமே இவங்க காலனித்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த 4 வீர பெண்மணிகளை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தோம். இன்னும் மீதம் 4 பெண்மணிகள் இருக்காங்க. ஸோ அதை அடுத்த வாரம் சாட்டர்டே part-2 உங்களுக்கு வெளியிடுவேன். ஸோ இந்த 4 பெண்மணிகளுமே எந்த விஷயத்துக்கெல்லாம் போராடிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணியத்துக்காகவும் காலனித்துவத்துக்காகவும் இந்தியாவோட சுதந்திரத்துக்காகவும் போராடிருக்காங்க. அடிப்படையிலே பெண்கள் விழுந்து கடக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க மத்தியில் இந்த மாதிரி பெண்களை வெளியனுப்பணும்னு நினச்சிருக்காங்கல்ல, அவங்களே வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களே ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களால் இதையும் பண்ண முடியும், இதுதான் அவங்க பெண்ணியம். பெண்ணியம்காக போராடின ஒருத்தவங்களையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பெண்ணியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே வித் மீ, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அதை நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு வரும். பை பை மக்களே, டாடா, குட் நைட்.